நாளிலே ஒரு விசேஷத்தை நாமும் இந்த இந்த சீசனுக்கு இது ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு நாமமாக இதை ஆயத்த பண்ணின பின்பதாக நான் உணர்ந்தேன். இதை ரிலேட் பண்ண இந்த சீசன்ல இந்த நாமத்தை நான் எடுத்திருக்கிறேனே என்று சந்தோஷப்பட்டேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 9:6 இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் சமாதான பிரபு என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலே இந்த வசனத்தை அவர்கள் வாசிக்கின்றார்கள், இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இது அவர்களுக்கு உள்ளாக நிலைவரப்பட முடியாதபடிக்கு அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் அநேகர் இப்பொழுது தற்காலங்களிலே சுவிசேஷமாக அறிவித்து இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு ரபா என்ன சொல்றாருன்னா, இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாதி ராஜாவாக பார்க்க மறுக்கிறார்கள். அவர்கள் அவரை இரட்சகராகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற மேசியா அவர் ஒரு ராஜாதி ராஜாவாக தான் இந்த பூமியிலே வர முடியுமே தவிர, அவர் ஒரு குழந்தையாகவோ அல்லது ஒரு மறிக்கின்றவராகவோ துன்பப்படுத்தப்படுகிறவராகவோ அல்லது மற்றவர்களை அவருடைய அரசாங்கத்தை பாதிக்கின்றவராக வரமாட்டார். ஆகையினாலே பிறந்த இயேசு கிறிஸ்து மேசியாவல்ல என்று ஒரு ரபை அதிகமாக வாதிடுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர்களுடைய அதே நாமத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த மேசியா ஹமாஷியா என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஹமாஷியா என்ற வார்த்தையை அவர்கள் இரட்சகரை அவர்கள் எந்த காலங்களில் எதிர்பார்க்கிறார்கள் என்றால், அந்த இரட்சகர் வருவார், அவர் ராஜாதி ராஜாவாகத்தான் வருவார் என்று நம்புகிறார்கள். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ராஜாதி ராஜாவாக வருகிறார் என்று நாமும் தான் கிறிஸ்தவர்களும் தான் எதிர்பார்க்கிறோம். இந்த ராஜாதி ராஜாவாக வருகின்ற ஹமஷியா, ஹாமஷியா, அவர் யா இயேசு, யா என்றால் ஒரு இரட்சகர், அவர் ஒரு விடுவிக்கிறவர், அவர் ஒரு மீட்பர். அப்போ இவங்க என்ன எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா என்ன இல்லை, ஒரு சின்ன மாறுதல் பாருங்க. இதுதான் இன்றைக்கு நாம் இந்த நாமங்களை தியானிக்கும் பொழுது மிகவும் கிருபைக்குள்ளாக நாம் நிலை நின்று இதை அனுபவிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த சமாதான பிரபு, இந்த சமாதான பிரபு என்று சொல்லும் பொழுது இவர் சமாதானத்தை கொடுக்க வந்தவர் என்று எல்லாரும் அவரை அவ்வாறு ஏற்றுக்கொள்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான பிரபு. சமாதானத்தை நான் கொடுக்க வரல, அதை எடுக்க வந்தேன்னு சொல்றாரு. அப்போ கான்ட்ரடிக்டரியா இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது யூதர்களாலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவங்க எதிர்பார்க்கிற மேசியா ரொம்ப தெளிவாக பேசுவார், இப்படி மாத்தி மாத்தி பேச மாட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல வரவர். அவர் வந்து பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, மூன்று உடன்படிக்கைகளையும் லிங்க் பண்றவர் இயேசு கிறிஸ்து. ஆகையினால நாம வார்த்தைகளை, வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது, அவருடைய நாமங்களை தியானிக்கும் பொழுது எந்த இடத்திலே எந்த நாமத்தை எந்த விதத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார், இது மிகவும் முக்கியமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவனுடைய வெளிப்பாடா இருக்கிறது. தேவன் ஒரு வசனத்தை வைத்து, ஒரு இடத்தை வைத்து இது இப்படிதான் என்று நிர்ணயம் பண்ணாதபடிக்கு நாம் வேதம் முழுவதிலும் இருந்து இந்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாகவும் அதை கை கொள்ள வேண்டியவர்களாகவும் நாம் காணப்படுகிறோம். இந்த இடத்துல ஏசாயா 9:6 சொல்லப்படுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்.
அப்ப இந்த இடத்துல இந்த ரெண்டு வார்த்தைகளை பார்க்கும்பொழுது பாலகன் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. பாலகன் பிறந்ததையும் குமாரன் வந்தார்னு சொல்லப்படல, கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கொடுக்கப்பட்டார்ல ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. இந்த குமாரத்துவம் வழங்கப்பட்டது, அருளப்பட்டது. அப்போ பிதாவுக்கும் ஒரு மனிதனுக்கும் ஒரு லிங்க் உண்டாகுகிறது, ஒரு இணைப்பு உண்டாகுகிறது. இது அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்காக இந்த குமாரத்துவம் விளங்குகிறது, வெளிப்படுகிறது. அப்போ இப்படி சைல்டு சன் குமாரன் கொடுக்கப்பட்டால் பாலகன் பிறந்தார் என்ற வார்த்தைக்கு பின்பதாக வருகிற வார்த்தை அதிசய ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு. அப்ப இந்த இடத்தில் சொல்லப்பட்டதான மற்ற நாமங்களை பார்க்கும் பொழுது எல்லாம் ஒவ்வொன்றும் ஆலோசனை கர்த்தர் என்பது அவருடைய நாமம், வல்லமையுள்ள தேவன் என்பது அவர் நாமம், நித்திய பிதா என்பதும் அவருடைய நாமம். அப்ப இந்த பிதா என்பதும் தேவாதி தேவனுக்கும் பிதா என்றார். அப்படி பிதா என்று சொல்லப்படுகிற பிதா இயேசு பரிசுத்தாவியானவர், கர்த்தர் என்று சொல்லப்படுகிற பிதா இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர். இப்படி நாம் இதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது சமாதானத்தின் பிரபு என்று சொல்லப்படாமல் சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது. ஸோ நம்ம இதை மாத்திரம்தான் இன்றைக்கு நாம் நிதானிக்க போகிறோம், ஏற்றுக்கொள்ள போகிறோம். அப்போ இந்த இடத்தில் குமாரன் பாலகன் என்ற ஒருவர் வருகிறார். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமிக்கு அருளப்பட்டவர். அவர் இரட்சகராக மசியா மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற வந்த இரட்சகர் இயேசு என்றார், இரட்சகர் என்றார். ரட்சகர் என்ற ஒரு காரியத்தை அவர் நிறைவேற்றி முடித்தவர். எப்படி ஒரு பிரபுவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறார் இந்த இடத்துல சொல்ற பிரின்ஸ் ஆஃப் பீஸ். பீஸ் சமாதானம் என்பது ஷலோம். ஏற்கனவே நாம அந்த சமாதானம் என்ற ஒரு நாமத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இந்த இடத்திலே இவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அதாவது ஏன் பிரபு என்ற பட்டம் அவர் கிடைக்கிறது. அவர் தானே எல்லா நாமத்தையும் உடையவர். அப்போ பிரபு என்றால் பிரின்ஸ் என்றால் ஒரு இளவரசன், ஒரு ராஜாவினுடைய குமாரன். அப்போ இவர் குழந்தையாக பிறக்கும் பொழுது, ஒரு பாலகனாக பிறக்கும் பொழுது, குமாரனாக வரும் பொழுது இவர் ஒரு இளவரசனாக, ஒரு பிரபுவாக, ஒரு ராஜாவின் குமாரனாக வருகிறார். இவர் தேவ குமாரனாக வருகிறார். இவர் மனித குமாரனாக வருகிறார். அப்போ இப்படி ராஜாவின் குமாரன் என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய ரோல் என்ன? அவர் அப்போ ஏதாவது ஒரு காரியத்தில் குறைந்தவரா? இந்த நாமம் உடையவர் குறைந்து செயல்படுகிறாரா? ஏனென்றால் நாம் எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால்தானே பிதாவினிடத்தில் கேட்கிறோம். அப்போ இந்த நாமத்திற்குள்ளாக இன்னொரு ஒரு ரகசியம் இருக்கிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கு. சோ இந்த கர்த்தத்துவம் என்ற ஒரு ஆளுகை அவருடைய தோளின் மேல் இருக்கிறது. இந்த பிரின்ஸ் என்ற வார்த்தை, பிரபு என்ற வார்த்தை அதிகாரம் உடைய ஒரு தன்மையை வெளிப்படுத்துது. இவர் வந்து ஒரு குமாரத்துவத்தை ஸ்தாபிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக வந்தவர் என்பதையும் இந்த வேத வாக்கியங்களிலே நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, இந்த சமாதானம் என்ற ஒரு பதத்துக்கு நாம் ஏற்கனவே பார்த்தபடி அது ஒரு முழுமை என்ற ஒரு அர்த்தம் கொடுக்கிறது, ஒரு நிறைவு என்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது. இது ஒரு பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு ஆர்டர், அதாவது ஆர்டர்னா கட்டளை அல்ல, ஒரு ஸ்தானம், ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து ஒன்று ஒன்றாக செயல்படுவதற்கு காலங்கள் நிறைவேறும் பொழுது ஒவ்வொன்றும் விளங்கத்தக்கதாக எல்லாம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கதை பார்க்கும். இப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டதான ஒரு தன்மையை அந்தந்த காலத்திலே தேவனுடைய நாமம் அந்தந்த மக்கள் மத்தியிலே அந்தந்த தெரிந்து கொள்ளுதல் மத்தியிலே வெளிப்படுகிறது, விளங்குகிறது.
அப்போ இந்த சுவிசேஷம் என்ற ஒரு பதம் என்று பார்க்கும் பொழுது நாம் சுவிசேஷத்தை எப்படி நினைக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்துவோட மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், இதுதான் சுவிசேஷம் நினைக்கிறோம். சரி, அதுதான் சுவிசேஷம். ஆனால் அது வெளியரங்கமாக கூறப்பட்டதான சுவிசேஷம், இது வெளிப்படையாக நிறைவேறினதான ஒரு சுவிசேஷம். அதற்கு பின்பதாக இருக்கிற ஒரு மகா பெரிய சுவிசேஷம் ஒன்று உண்டு. இந்த சுவிசேஷம் தான் அவருடைய கவர்மெண்ட், அவருடைய கர்த்தத்துவம். அதுதான் இந்த அவருடைய பிறப்பிலேயே வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு மகா உன்னதமான ஒரு சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் தான் பரமண்டலங்களிலே அருளப்பட்ட சுவிசேஷம். இந்த பரமண்டலங்களிலே அருளப்பட்டதான இந்த பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம், பரமண்டலத்திலே பிதாவினுடைய ஆளுகையை குறித்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையை குறித்தும், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய ஆளுகை. நாம நினைக்கிறோம் ஏதோ ஒரு சின்ன ஆளுகை இல்லை, இது திரியேக தெய்வம் தங்களுடைய இயங்குதல்களிலே தங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்கள் தங்களுடைய சிருஷ்டிப்புகள் மத்தியிலே ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகினால் அவங்க என்ன சொல்றாங்க, இது இந்த சமாதான பிரபு என்ற ஒரு நாமம் ஒரு தீர்க்க தரிசன நாமம், இது நிறைவேறின நாமம், நிறைவேறி கொண்டிருக்கிற நாமம், இனி நிறைவேற போகிற நாமம். அதுதான் இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளணும், தேவன் இனி வரப்போகும் ஒரு நீதியுள்ள அரசாங்கத்துக்கு, இனி வரப்போகின்ற ராஜ்யத்தின் விஸ்தீரணத்துக்கு, இதே பூமியிலே இதே இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிக்கணும், இதே நாமமுடைய இயேசு கிறிஸ்து ஆளுகையை நிர்ணயிக்க போகிறார், நிர்வகிக்க போகிறார். அவர் அந்த நேரத்தில் ராஜாதிராஜா வருவார். அப்போ இந்த பூமியிலே அவர் ராஜாதி ராஜாவாக வருவதற்கு முன்பதாக அவர் இந்த இடத்தில் இரட்சகராக வெளிப்பட்டு இருக்கிறார். இப்ப இந்த இரட்சகராக வெளிப்பட்ட இயேசு இன்றைக்கு அவர் எப்படி செயல்படுகிறார் என்றால், ஒரு பிரின்ஸ் ஆஃப் சமாதான பிரபுவாக செயல்படுகிறார் என்றாக நாம் அறிந்து கொள்ளணும். அப்போ இந்த இளவரசர் எப்பொழுது அவர் ராஜாதி ராஜாவாக மாற முடியும், அவர் எப்பொழுது ராஜாவாக மாற முடியும்? இப்போ சில நியமனங்களை ஒரு இளவரசன் நிறைவேற்ற வேண்டும். இவைகளைத்தான் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி கொண்டு வந்தார், நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார், இனி அதை அடைய போகிறார், அதை அவர் ஆளுகையாக ஸ்தாபிக்க போகிறார். அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை நினைக்கலாம், ராஜா ஒன்று இறந்தாதானே பையனுக்கு அந்த ராஜா போஸ்ட்கள், அப்போ பிதாவாகிய ராஜா, ராஜாவின் குமாரன்னா பிதா ராஜா, பிதா வந்து ராஜாவாக இருக்கும் பொழுது அவருடைய குமாரன் ராஜாவின் குமாரன், அப்போ பிதா மறிப்பாரா? அப்புறம்தான் இயேசு கிறிஸ்துக்கு அந்த போஸ்ட் கிடைக்குமா? இவங்க நித்தியமானவர்கள், நீண்ட ஆயுஸ் உள்ளவர்கள், இவர்கள் அல்பாவும் ஒமேகாவுமாக ஆதி மந்தமுமாக இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறவருமான, ஆகையினால இவர்களுக்கு முடிவில்லை. ஆகினால் பிதா ஒரு நிர்ணயம் வைக்கிறார், இந்த ராஜாங்கத்தை பிதா ஆளுகை செய்கின்ற ராஜாங்கம் உண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜாங்கம் உண்டு, பரிசுத்தாவியானவருடைய ராஜாங்கம் உண்டு. ஏனென்றால் அவர்களுடைய அண்ட சராசரங்களும் அவர்களுடைய இயங்குதல்களும் அளவிடப்பட முடியாதவைகள், எதற்குமே ஒரு அளவு கிடையாது, இதை புரிந்து கொள்ளவும் முடியாத காலத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். ஆகையினால அந்த ஒரு ஹை ரே திங்கிங்ல தான், உணர்வுகளில் தான் நாம் இந்த வேத வசனங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஸோ உலகத்தின் தன்மைகளில் இருந்து தேவனை அறிகிற அறிவல்ல, தேவனுடைய தன்மைகள் எப்படி தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அப்படியாக நாம் அதை ஏற்றுக்கொள்வது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. மத்தேயு 3 அதிகாரத்தில் பாருங்கள், இந்த நீதியுள்ள ராஜ்யத்தை பற்றி யோவான் ஸ்நானகன் இந்த இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். அவர் தான் கூப்பிடுகிறவருடைய சத்தமாக இருக்கிறார். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் அடைந்தான். அப்போ யோவான் ஸ்நானகன் வந்து என்ன பேசுகிறார், எடுத்ததுமே தான் பேசுறான், மனம் திரும்பு. எதுக்கு மனம் திரும்பணும்?
ராஜ்யம் சமீபமாயிருக்கு. அது எந்த ராஜ்யம்? பரலோக ராஜ்யம். பரமண்டலங்களிலே இரு தேவன கிரியை செய்கிறது போல பூமியிலையும் கிரியைகள் நடக்க வேண்டும், சிருஷ்டிப்புகள் மத்தியிலே நடக்க வேண்டும். ஸோ இது எங்க வந்து சேரணும்? பூமியில வந்து அந்த ராஜ்ய சேரணும் சமீபத்திற்கு. அதுக்கு என்னதான் வேணும்? தேவை, மனம் திரும்புதல் தேவை. இது மத்திய 4:17 இயேசு அவர் ஆரம்பிக்கிறார் ஊழியத்தை. அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அந்த 17 சொல்லுகிறது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ அவருடைய முடிவு வரலாம், இது கண்டினியூஸ் ஆக்சன். அவருடைய டீச்சிங் வந்து ஒரு கண்டினியூட்டி இருக்கு. அவர் என்ன நோக்கத்துல எல்லாம் செய்யறார் அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, 23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் நடந்து சுற்றி நடந்து அவர்களுடைய ஜப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. எப்படி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி. அப்போ நடந்த அற்புதங்கள் எல்லாம் எதனுடைய ரிசல்ட்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தினுடைய ரிசல்ட் தான் சுகமாக்குகின்றது, சொஸ்தமாக்குகின்றது, அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே ரிசல்ட். அதேதான் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலும் ரிசல்ட். நாம ரிசல்ட்டை மாத்திரம்தான் சுவிசேஷம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பதாக அதற்கு பின்பதாக இருக்கின்றதான தேவ நோக்கம் அவருடைய ராஜ்யத்தின். அப்போ அவருடைய ஆளுகையில அவர் ஒரு காரியத்தை செயல்படுத்துகிறார். அதுதான் 4:14-16 காணப்படுகிறது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது நிறைவேறும். மத்தேயு 24:14 சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதியாருக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யப்பட வேண்டும்? பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது அப்போ இந்த பூமிக்கு ஒரு முடிவு வரும். அந்த முடிவுக்கு முன்பதாக என்ன நடக்கும்? இந்த ராஜ்யத்தின் மகத்துவங்கள், அவருடைய நாமத்தின் நோக்கங்கள் எல்லாம் வெளிப்படும், விளங்கும், பிரசங்கிக்கப்படும். ஏசாயா 87 ஒரு காரியம் நடக்கிறது, தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் முதல்களின் பலனை சிருஷ்டிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் அங்க பாருங்க, இந்த இடத்துல அந்த சமாதானம் என்ற நாமத்தை உதடுகளில் வைக்கத்தக்கதாக அதை என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். எப்பொழுது? தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒன்னஸ் கிரியேட் பண்றாரு. கிரியேட் பண்ணும் பொழுது எல்லாமே தேவ செயல்களாக நிறைவேறுகிறது. நான் அதுதான் அடிக்கடி சொல்லுவேன், தேவ செயல்கள் பார்வோனிடத்திலும் நிறைவேறின, நேச்சாரிடத்திலும் நிறைவேறின, தானியலிடத்திலும் நிறைவேறின, தாவீது இடத்திலும் நிறைவேறின. நீங்க எந்த எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்க? அது நாம ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு, நம்மை கொண்டு தேவன் செயல்படுத்தும் பொழுது, நம்மை கொண்டு தேவன் தெரிந்து கொண்டு நாமத்தை வெளிப்படுத்தும் பொழுது எந்த நிலையில் இருந்து அதை நாம் வெளிப்படுத்துகிறோம்? நம்முடைய கிரியைகள் அவருக்கு விரோதமா இருந்து அப்படியும் தேவன காரியம் நடக்கும். தேவ காரியங்கள், தேவ சித்தங்கள் பூமியிலே அன்றைக்கும் என்றைக்கும் என்றைக்கும் நிறைவேறும். அதுல யாருமே என்ன பண்ண முடியாது? தப்பித்துக்கொள்ள முடியாது. அது பாவனா இருந்தாலும் சரி, சிம்சோனா இருந்தாலும் சரி, தானியல் இருந்தாலும் சரி, மோசே இருந்தாலும் சரி, தேவ திட்டங்கள் பூமியிலே அண்ட சராசரங்களிலே நிறைவேறி அனைத்தையும் முடிக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமும் அப்படிப்பட்ட. அதிலே இந்த மனித சிருஷ்டிப்பாகிய நாம் விசேஷத்தவர்களாயிருக்கிறோம். அந்த நோக்கத்தின்படி அதை நிறைவேற்றுகிறோமா? ஒரு கேள்விதான் நம்ம யோசிக்கணும். தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறோம், ஆனால் அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய பிரியத்தின்படி நாம் நிற்கிறோமா என்ற ஒரு
தியானத்தை தான் உங்கள் மத்தியில் நான் இந்த நாளிலே வைக்கிறேன். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 1:8 சொல்றாரு, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அப்போ இந்த இடத்துல யாவே என்ற நாமமுடைய கர்த்தர், கர்த்தனா யாவே, சர்வ வல்லமையுள்ள ஆம்னிபொட்டன்ட், சரிங்களா? இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், அதுக்குள்ள எல்லா நாமமும் என்ன வந்திருக்கு, உள்ள வந்து. அப்போ இவர் அல்பாவும் அந்த காலங்களை சொல்றாங்க, இவர்களுக்கு ஆதியும் அந்தமும். அப்போ இந்த காலம் எல்லா காலங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நித்திய உன்னதமான அந்த தேவ நாம் நமக்குள்ளே இருப்பதை குறித்து நாம் அதிக மேன்மை அடைந்தவர்களாக காணப்படுகிறோம். அதான் எளிமை 9 சொல்லப்படுகிறது, 23-24, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நாம் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து என்ன பண்ணணும், அப்போ தேவனை அறிகிற அறிவிப்புல நாம் இருக்கிறதை குறித்து நாம் என்ன பண்ண வேண்டும், மேன்மை பாராட்ட வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த இடத்துல 24 வசனத்துல சொல்லப்படுகிறது, இவைகளின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். இப்போ மேன்மை நீ எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய், கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே நான் நிற்கிறேனே, கர்த்தர் எனக்காக இவைகளை செய்கிறாரே என்று நீ மேன்மை பாராட்டும் பொழுது அந்த மேன்மையை குறித்து நான் என்ன பார்க்கிறேன், பிரியமாய் இருக்கிறேன் சொல்றார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று அந்த வசனங்களில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பும் கொடுக்கிறார். விருத்த சேதனம் உள்ளவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், யூதர்கள் இஸ்ரவேலர்கள்லாம் சரீரத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்கள், ஆனால் இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். சுரஜாதியார் சரீரத்தில் விருத்த சேதனம் இல்லை, ஆனால் அவங்க இருதயத்தில் விருத்த சேதனம் உண்டாகத்தக்கதாக அவர் இடைப்படுகிறார். இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த சரீரத்துக்குள்ளாகவும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஒரு விருத்த சேதனத்தை புரஜாதிகளுக்கு கொடுத்து காப்பாற்றுகிறார். இப்போ இந்த வழி நடத்துதலுக்கு, இந்த சமாதானத்தின் பிரபுவுக்கு இணையாக ஒப்பனையாக அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவரை அறிகிற, பாருங்க அவர் தான் சொல்றாரு, என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறது. இந்த அறிந்து உணர்ந்திருக்கிற ஒரு ஒரு உணர்வு நமக்கு இல்லை என்றால் அவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பொழுது என்ன பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருத்த சேதனம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாரையும் ஒன்றா என்ன பண்ணிடுவார், அதான் அந்த இடத்துல சொல்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி, விருத்த சேதனம் உடையவர்களையும் விருத்த சேதனம் இல்லாதவர்களையும் எல்லாரையும் ஒரே தீர்ப்புக்குள்ள நான் கொண்டு போவேன். அப்போ இந்த தேவனுடைய நாமத்தை அறிகிற விதமாய் அறிந்து கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. இந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். பாருங்க, பிரின்ஸ் என்றால் சார் என்று எபிரேய பதத்தில் சொல்லப்படுகிறது, அதாவது ஒரு ராஜாவின் குமாரன், அவர் தான் சுதந்திரவாளி. இந்த சுதந்திரவாளி அவர் வந்து ஒரு ராஜாங்க ராயல் ஃபேமிலி கிரியேட் பண்றார், ஒரு குடும்பம், பெரிய குடும்பம். எந்த குடும்பம், ஒரு ஏழ்மையான சோட போன குடும்பம் இல்லை, ஒரு ராஜா வீட்டை அவர் கட்டுகிறார், ஒரு ராஜாவின் குடும்பத்தை கட்டுகிறார். இந்த ராஜாவின் குடும்பத்தை கட்டும் பொழுது அந்த ராஜா வீட்டு பிள்ளைங்கள்லாம் எப்படிதான் இருக்கணும், அதற்குரிய குணாதிசயங்களை உடையவர்களாக இருக்கணும். இதுதான், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகையினாலதான் இங்க பாருங்க, நாம வந்து அவர் சொன்னா நான் செய்யறேன், அவர் சொன்னபடி செய்யணும் கரெக்டா அப்படியே, அதுவல்ல. ஒரு ராஜா வீட்டு பிள்ளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும், எப்படி நினைக்க வேண்டும், எப்படி யோசிக்க வேண்டும், லூக்காவில் சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல 1:76-79, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய், நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்த பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய லட்சிக்கு தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். இது வந்து பிதா இருக்கிறாரு, பரிசுத்தாவியானவர் இருக்காரு, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, இதுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து செயல்படுகின்றதான ஒரு சமாதான கோடு இருக்கிறது. இதுதான் இவர் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்கிறவர், அதுதான் முன்னாக நடந்து போவாய். நீ பிதாவாகிய தேவனுக்கு அவருடைய உருக்கமான இரக்கத்தை நீ பெற்றிருக்கிறாய், எது, நீயோ பாலகனே. அப்ப அந்த ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த குழந்தையிலிருந்து கூட, இப்ப இயேசு கிறிஸ்து தேவன் தானே, அவர் அங்கிருந்து வந்தவர் தானே, அவருக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கூற வேண்டுமா, ஆமா.
மனித குமாரனாக வரும்பொழுது அந்த நாமம் அந்த குழந்தைக்குள்ளாக சொல்லப்படுகிறது, உச்சரிக்கப்படுகிறது. பிதாவினுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக இந்த நாமம் அந்த பாலகனுக்குள் அனுப்பப்படுகிறது. அப்போ இந்த மனிதர்கள், நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள், இந்த பெரிய காரியத்தை நாம் தீர்க்க தரிசனமாக பெற்றுக்கொள்கிறதான வார்த்தைகளை பிள்ளைகள் மீதும், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மீதும், நம் மீதும் அனுப்ப வேண்டியவர்களாக, நித்தம் நித்தம் வேலை செய்ய வேண்டியவர்களாக. அதுதான் இந்த இடத்துல பாருங்க, அவருடைய ஜனத்துக்கு பாவமளிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும். அடுத்தது இவர் என்ன சொல்றாரு, அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரணும். அப்போ கிளைமேட் எப்படி இருக்கு, சூழ்நிலை எப்படி இருக்கு, பூமி எப்படி இருக்கு, அந்த காலமாக தான் இருக்கு. அதை குறை பொல்லாத உலகம் சொல்றதை விட நம்முடைய ரோல் என்ன, அந்த பிரபு என்ற நாமத்தை உச்சரித்து பெரியப்படுத்தி. அப்போ அந்த லூகா 2:14 சொல்லப்படுகிறது, பரம சேனையே வந்துருது பூமி. வந்துட்டு இவங்க அறிக்கைடுறாங்க, என்ன அறிக்கைடுறாங்கன்னா, உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பெரிய உண்டாவதாக. இப்போ இதை சொல்றாங்க, இப்போ பூமியில சமாதானம் இருக்கா இல்லை, இது வந்து இயேசு கிறிஸ்துவ ராஜ்யத்துல தான் நிறைவேறப்போம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் அது நிறைவேற வேண்டும் என்றால் அவருடைய பிறப்பிலேயே அது சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா, பிரின்ஸ் என்ற ஒரு பிரபு என்ற ஒரு தத்துவம் தான் இந்த காலங்களில் நிறைவேறி கொண்டு வருகிறது. அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிற ஒரு காலம் ஒன்று உண்டு. இந்த ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறதற்கு இன்றைக்கு அந்த காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு செயல்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம், விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்பொழுது அவர் அதான் சொல்றார் கடைசியா அந்த சீஷக்கட்டு 16:16, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்க நான் உலகத்தை. அப்ப இந்த ஜெயிக்கின்ற ஜெயம், இந்த சூழ்நிலைகளையும் இந்த பூமியையும் இந்த உலகத்தின் எல்லா தன்மைகளையும் ஜெயிக்கின்ற ஜெயம் நமக்குள்ளாக இருக்கிறது. அப்ப எப்படி இது, நீங்க ஜெயிக்கும் பொழுதுதான், எதனால நீங்க ஜெயிக்கணும்னு சொல்றாரு, உங்களுக்கு என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு. இந்த சமாதானம் என்பது நித்தியத்துல வரப்போகிற சமாதானம். இந்த நாமம், இந்த நாமம் நமக்குள் முழுமையாக செயல்படுவதற்கு, இந்த நாமம் முழுமையாக நம்மிடத்தில் வருவதற்கு, இந்த உபத்திரவத்தை நாம் என்ன பண்ணி ஆகணும், ஜெயித்தான சகிக்கிறதல்ல. நீங்க சகித்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அப்படியே தான் இருக்க போறீங்க. நீங்க யாருமே உங்களுக்கு என்ன பண்ண போறதில்லை, தெரிய போறதில்லை. நீங்கள் சகிக்கிறவர்களாய் அல்ல, ஜெயிக்கிறவர்களாய். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்க, நீங்களும் என்ன பண்ணி ஆகணும், ஜெயிக்கணும். அப்பதான் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் என்ன கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சகிச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு என்னவே கிடைக்க போறதில்லை. சகித்து கொண்டே நான் உபத்திரவத்துல இருக்கிறேன் என்ன பண்ணிக்கிட்டே இருக்க கடைசி வரையணும், அப்படிதான் சொல்ல போறீங்க. உங்களுக்கு ஜெயம் வராது. நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற தைரியமும் விசுவாசமும் ஏனென்றால் உங்க அந்தஸ்தே நீங்க புரிந்து கொள்ளல. உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நீங்க யாரு? சங்கீதம் 110:1, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உங்களுடைய சத்துருக்களை உமக்கு பாடப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாசத்தில். அப்போ இங்க பாருங்க, சத்துருக்கள் கம்ப்ளீட்டா என்ன வாங்கணும், பாதப்படியாகி போகணும். நீங்க எப்படி போக சத்துருக்கள் பாதப்படி ஆக்குவீங்க, எப்படி அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமியில நிலைநாட்டுவீங்க, அதுதான் சுவிசேஷத்தை சொல்லணும். நீங்க சந்திச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தீங்கன்னா சுவிசேஷத்தை சொல்ல மாட்டீங்க, சமாதானத்தின் தேவனை நீங்கள் அறிவிக்க மாட்டீங்க. அப்ப இந்த சமாதானத்துக்கு ஏதுவாக ஒரு நாமம் கொடுக்கப்படுவதற்கு நம் மூலமாக கிரியை செய்ய முடியாது. நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல வெளிப்படுற 19:16 இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பெயர் கொடுக்கப்படுகிறது. இந்த பெயர் எப்படி, இப்பொழுது சமாதானத்தின் பிரபு, அவர் சமாதானத்தின் சமாதான ராஜாவாக வருகிறார். ராஜாதி ராஜாவாக ஹமஷியாவாக வருவது எப்போ, அங்கு கவனிக்க 19:16 வெளிப்படுத்தது, ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது.
இந்த தொடைன்றது ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா யாக்கோபு கிட்டயும் என்ன பண்ணாரு, தொடை கிட்ட தான் போனார். அப்போ இந்த தொடையின் மேலே நாமம் என்ன பண்ணுகிறது, எழுதப்படுகிறது. அவர் வஸ்திரத்தின் மேலே எழுதப்படுது. அப்போ வஸ்திரமும் தொடையும் நல்ல ஒரு ரிலேட்டட் கான்செப்ட். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து பாலகனாக வந்தார், குமாரனாக வந்தார். அவருடைய நாமம் சமாதான பிரபு என்ற நாமம் வெளிப்பட வேண்டும், ஸ்தாபிக்கப்பட வேண்டும். இதற்கு தான் இந்த காலம். அப்பொழுதுதான் அவர் ராஜாதி ராஜாவாக வருவார். இதே பூமியிலே நாம் ஆட்சி செய்கின்றவர்களாக இருக்கும். அதைத்தான் தானியேலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். 7:13 நான் தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கேன், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படிக்கு அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம், ஹல்லேலூயா, நீங்காத நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கிறது. இன்றைக்கு அவரை சிலுவையில் பார்த்த நாம், அவர் உயிர்த்தெழுதலை பார்த்த நாம், இந்த ராஜ்யத்தின் அமைப்புகளுக்குள்ளே நாம் நிலை நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்குதான் நீங்கள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை அறிகிற அறிவுக்குள்ளேன் என்று ஜெயம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவருடைய ராஜ்யம் நீங்காத கர்த்தத்துவம், நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழியாதது. ஸோ இதுதான் இந்த ராஜாதி ராஜாவாகிய சமாதான பிரபுவினுடைய அழைப்பு. அவர் அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு குழந்தையாகவோ அல்லது ஒரு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு பாவமான ஒரு ஏதோ ஒரு மன்னிப்பை கொடுத்துட்டு அல்லது உங்களுக்கு ஏதோ தேவைகளை சந்தித்து விட்டு ஓடுகிற இயேசு அல்ல. அவருடைய ராஜ்யத்தினுடைய மேன்மை உச்சிதமான நிலையை மனித சிருஷ்டிப்பு அடைய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு அழைப்பை இந்த மனிதர்களுக்கு கொடுத்து மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த நாமத்துக்குள்ளாக நாம் நித்தம் நித்தம் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.